Hello friends, I'm talking to SIMMAA. That's why in this video, what we're going to talk about Chandra Dasa. That's Chandra Dasa is 10 years old. அந்த 10 வருஷ சந்திர தசையில எந்தெந்த ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு எந்தெந்த ராசிகள் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைவாங்க பொருளாதார ரீதியா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது சந்திர தசை அப்படினாலே என்ன சந்திரனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அந்த 10 வருட காலம் சந்திரனா என்ன சந்திரத்துக்கும் சந்திரனுக்கும் துட்டுக்கும் அதாவது பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிን கேட்டிங்கனா சந்திரன் உச்சமாவற இடம் எது அப்படினு பாத்தீங்கனா சுக்கிரனோட வீடு ரிஷபம் சந்திரனுடைய வீடு கடகம் சந்திரனுடைய வீட்ல என்ன கிரகம் உச்சமாவுது அப்படினு பாத்தீங்கனா குரு உச்சமாவு சோ இது ரெண்டுத்துக்கும் என்னங்க தொடர்பு அப்படினு பாத்தீங்கனா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியமான காரக கிரகம் என்ன அப்படினு பாத்தீங்கனா ரெண்டு குரு சுக்கிரன் குரு தான் வந்து தனகாரகன் சொல்லு அந்த தனகாரகன் உச்சமாவற இடம் எது அப்படினு பாத்தீங்கனா சந்திரனுடைய வீடு சோ அதுதான் தனத்துக்கு உண்டான விஷயமே அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா சுக்கிரன் என்னன்னு பாத்தீங்கனா தனகாரகன் அப்படினாலும் ஒரு லெவலுக்கு தான் ஆனா வாழ்க்கையில ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும் ரொம்ப லக்ஸூரியஸா ஒருத்தர் வாழ்க்கை அனுபவிக்கிறாரு அப்படினு பாத்தீங்கனாலே அவர் கண்டிப்பா சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தம் சோ அப்படி பாக்கும்போது அந்த சுக்கிரனுடைய வீட்ல உச்சமாகிறது யாரு சந்திரன் சோ அப்படினு இருக்கும்போது டெஃபினட்டா சந்திரனுக்கும் பணத்துக்கும் அதிகப்படியான கனெக்ஷன் உண்டு இதுதான் யதார்த்தம் நிறைய பேர் வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறோம் நமக்கு வந்து சுக்கிர தசை எப்ப வரும் ராகு தசை எப்படி இருக்கும் குரு தசை எப்படி இருக்கும் அப்படினு நினைக்கிறோம் ஆனா சந்திர தசை அந்த 10 வருட காலத்துல ஈஸியா பெரிய பெரிய பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் வந்து உருவாக்கிடும் சோ அதாவது என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் வந்து வெளியில பாக்கும்போது பெரிய பணக்காரரா இருக்கார் ஒரு பெரிய விலை உயர்ந்த கார்ல வந்து இறங்கறார் சோ அப்படி பார்த்தவனா ஒரு பெரிய ஆளு கையில நிறைய பணம் இருக்கு அப்படி நம்மளே நினைச்சுக்கோ ஆனா யதார்த்தம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க பணத்தை விட பல மடங்கு கடனே அதிகமா இருக்கும் அது வந்து நமக்கு தெரியாது நமக்கு வெளி பார்வையில வெளி தோற்றத்துல என்ன தெரியுதோ அதை தான் நாம சொல்றோம் நம்ம நினைச்சுப்போம் ஆனா உள்ளுக்குள்ள வந்து உண்மையிலே அவங்க பணக்காரங்களா இல்லையா கோடீஸ்வரங்களா அப்படினா இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சோ அப்படி பாக்கும்போது சந்திரன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மனோகாரகன் சொல்லு மனசுக்கு காரக கிரகம் ஒருத்தருக்கு சந்திரன் நல்லா இருந்தாதான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே வரும் தமிழ்ல கூட வந்து சொல்லுவோம் இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதோடைய அர்த்தம் அந்த எண்ணத்துக்கு காரக கிரகம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணங்கள் நல்லா இருக்கு அவருக்கு சந்திரன் கெட்டு போயிடுச்சு எண்ணங்கள் சரியில்லை அதுதான் எதை எடுத்துக்கணும் புரியுதுங்களா அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள் இருக்குங்க அந்த நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கு எல்லா கிரகமும் எல்லா விஷயங்களும் இப்போ செய்யாது ஒரு சில கிரகங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் செய்யும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ படிப்புக்கு வந்து புதன் காரகன் சொல்லுவோம் ஒருத்தர் நல்லா படிக்கிறார் எம்பிஏ பண்ணுறாரு பிஹெச்டி பண்ணுறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறாரு கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு வாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா புதன் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் படித்து முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க வேலை கிடைக்கவே மாட்டேங்குது ஏதோ படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு சாதாரண எடுபடி வேலைகளை போய் சேருவாங்க எம்இஎல்லாம் படிச்சுட்டு ஒரு 10,000 ரூபா கம்பெனி 10,000 ரூபா சம்பளத்தில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கு என்ன அர்த்தம் என்ன படிப்பு வந்து நல்லா படிக்கிறாங்க ஆனால் வேலை அமைய மாட்டேங்குது இதுக்கு எதனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் புதன் நல்லா இருக்குது அதனால் நல்லா படிச்சுட்டேன் சனி நல்லா இல்லை ஸோ அதனால் படிப்புக்கேற்ற உத்தியோகம் இல்லை உத்தியோகம் வந்து பெருசாக அமைய மாட்டேங்குது தொழில்காரகன் சனி சில பேர் படிக்கிறது ரொம்ப சுமாராக படிப்பாங்க ஒரு ஏதோ ஒரு குத்து மதிப்பாக ஒரு பிகாம் டிகிரியை முடிச்சிருப்பார் ஆனால் வேலையில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இவர் பிகாம் முடிச்சிருப்பார் ஒரு ஐடி கம்பெனியில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது மேனேஜிங் லெவலில் பெரிய லெவலில் வந்து உக்காந்துருவார்
நீங்கள் என்னங்க படிச்சிருக்கீங்க, ஐடி கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏதோ வந்து அப்போ வேலை கிடச்சிது எனக்கு, ஏதோ ஒரு இது ரெஃபரல்ஸ் மூலமா கிடச்சிது, அப்படி பெரிய ஆளாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு, அவங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்கள் சம்மந்தமே இல்லாத ஃபீல்டில் படிச்சுட்டு கூட பெரிய ஆளாக ஒரு பெரிய உத்தியோகத்தில் போய் உட்காருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புதன் நல்லா இருக்காது, சனி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கேற்ற இந்த தன்மைகள் மாறும். ஒன்றும் இல்லைங்க, ஒரே டிகிரி, ஒரே ஒரு நீங்கள் இது நினைக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதோ பிகாம் பிசிஏ இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க, ஒரே டிகிரி தான். ஒருத்தர் வந்து பேங்கிங் செக்டாருக்குள்ளே நுழைஞ்சு ஏதாவது பேங்க்கில் வேலை பார்த்து பெரிய லெவல்லாம் வந்துடுவார். கொஞ்சம் வருஷம் கழித்து பேங்க் மேனேஜர் லெவலுக்கு பெரிய ஆளாக வந்துடுவார். இன்னொருத்தர் அவர் கூடயே படித்தவர், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது, ஏதோ ஒரு 5,000-10,000 சம்பளத்துக்கு ஏதோ வேலைக்கு போவார். ஏன் இப்படி நடக்குது? ரெண்டு பேரும் ஒரே படிப்பு தானே, ஆனால் வேலை ஏன் ஒன்றா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, சனி மாறும். அதே மாதிரி மனோகாரகன், நம்ம படிச்சுட்டோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட மனசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். சில பேர் படித்தேன் சார், வேலை பார்க்குறேன், ஒரு சம்பளம் வந்து 50,000 கொடுக்குறாங்க, எனக்கு பத்தவே மாட்டேங்குதுங்க, ஸோ அதுதான் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா, டோட்டலாக இந்த டிபார்ட்மெண்ட்டே விட்டுட்டு வேறு ஏதாவது துறையில் வேலைக்கு போகலாமா, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேர் 40,000 ரூபா சம்பாதிக்கிறேன் சார், நிறைய நல்லா காசு சம்பாதிக்கிறேன், 40,000 ரூபா சம்பாதிக்கிறேன், சௌகரியமாக இருக்கேன், இது இப்படி இருந்தாலே போதும் சார் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, மனசு தான் காரணம். பல பேர் கன்சல்டேஷனில் வரவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு 35 வயசு ஆகியும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கும். சரி, நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க? நான் எந்த வேலையும் பார்க்கலங்க, படித்ததுலேருந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. படித்து எப்போ முடிச்சிங்க? ஒரு 21-22 வயசில் படித்து முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வயசுலேருந்து 35 வயசு, 13 வருஷம், 13-14 வருஷம் எந்த வேலைக்குமே போகாமல் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும் நான் எக்ஸாமுக்கு எழுதுறேன், நான் அது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அது என்ன விஷயம், எது வந்து இப்போ அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம நினைக்க மாட்டோம், நான் நினைக்கிறது இல்லை அந்த மாதிரி, புரியுதுங்களா? ஏன் ஆனால் அந்த மாதிரி ஆளுங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன், அவங்க மனசில் அந்த சந்திரன் நீ கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணணும், வேறு எந்த உத்தியோகத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் சொல்ல அந்த சந்திரன் சொல்லுது. ஸோ அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறதுல முக்கியமான கிரகம் மனசை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உள் மனசு, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோமா அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறத கேட்கலாம், சில பேர் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கலாம், ஆனால் பல பேர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்போம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மனசு தான் எப்பயுமே நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கு. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, டிவி பார்க்கும்போதும் சரி, இந்த மாதிரி எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்குள்ளே ஒரு விதையை போடுறது அந்த மனோகாரகன் சந்திரன். ஸோ அதனால தான் ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர் ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா சந்திரன் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த சந்திர தசை வரும்போது தான் திடீர்னு ஒரு ஐடியா வரும். இது வந்து சில பேருக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், சரிங்களா? இன்னும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறான்னா இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். சாதாரண விஷயமா இருக்கும், சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம அப்பா இப்படி இந்த தொழில் பண்ணாங்க, அம்மா இப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கம்பெனி ஆரம்பித்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடியா வர்றதுக்கே காரகம் வந்து அந்த சந்திரன் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த விருச்சிக ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இவ்வளோ வித்தியாசம், இவ்வளோ அதிகப்படியான வித்தியாசம் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனசு தான். ஏன்னா ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம்,
ஸோ அதனால்தான் ரிஷபராசி வேறு லெவலில் இருப்பாங்க, விருச்சிகராசி வேறு லெவலில் இருப்பாங்க. என்ன அப்படி அப்படின்னா, இப்போ ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அவங்கள கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுறீங்க, ஏதோ அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்குப்பா, நான் இப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு ரிஷபராசிக்காரர் வந்து சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கிடக்கிறான், அவனுக்கு வேறு வேலை இல்லை, நான் அதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பெருசாக வந்து அதை மண்டையில் ஏற்றிக்க மாட்டான். அதுவே ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியாதியா, அதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க. ஓ அப்படியா, அப்போ நம்மளால் அது பண்ண முடியாதா, ஐயோயோ சரி அப்போ நம்ம வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்களோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் ரொம்ப அதிகமாக ஆழமாக பாதிக்கப்படுறவங்க விருச்சிக ராசிக்காரங்க. காரணம் என்ன அப்படின்னா, விருச்சிகத்தில் தான் சந்திரன் நீச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மனசு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, ரொம்ப வீக்கு தான். விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உடல் தோற்றத்தில் ரொம்ப வாட்டசாட்டமாக நல்லா வந்து பவர்ஃபுல்லாக தெரிவாங்க, மனசளவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்கு. ரிஷபத்துக்கு இது அப்படியே ஆப்போசிட்டு. ரிஷபத்துக்குள்ள உடல் அளவில் எப்படி இருக்காங்களோ என்னமோ, ஆனால் மனதளவில் ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இதுதான் இதோட யதார்த்தம். ஸோ அப்போ நம்மளோட மனசு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து டோட்டலாக தீர்மானிக்குது, அது இப்போன்னு இல்லை எப்பயுமே அதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் டெஃபினட்டாக முன்னே போகலாம். ஸோ அப்போ வந்து அந்த சந்திர தசை வருது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு வருது, மேஷத்துக்கு வந்து அதிபதி செவ்வாய், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் அதிபதி செவ்வாய். மேஷத்துக்கு சந்திரனுக்குடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீடு. ஸோ சுகஸ்தான அதிபதி, சுகத்தை கூற்றவர், அந்த 10 வருஷம் அந்த சந்திர தசையில் 10 வருஷம் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும் செல்வம் சேரும். அதாவது பார்த்திங்கன்னா பெரும் செல்வம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகம் வச்சுப்போம், சுக்ரன் பெருசாக கொடுக்கும், ராகு பெருசாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அனுப்போம். ஆனால் அதை விட இது பெரிய லெவலில் கொடுக்கும். ஏன்னா ஜோதிட மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, ஒருத்தருக்கு வந்து 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா கடல் அளவு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் அளவுனா இந்த உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது கடல் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த கடல் அளவு நம்மளுக்கு செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு 11ல சந்திரன் இருக்குங்க, கடல் அளவுலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அது வந்து ஒவ்வொருத்தர் ஜாதக அடிப்படையில் மாறும். இது என்ன விஷயம் தெரியுமா, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுடைய ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கும். உங்கள் சர்க்கிளில் உங்கள் கிட்ட தான் கடல் அளவு செல்வம் சேரும். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரை விட டெஃபினட்டாக நீங்கள் பெரிய அளவு இருக்கு. ஸோ இது ஒவ்வொரு சர்க்கிள் மாறிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, பையனுக்கு வந்து இந்த மாதிரி சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா பையன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருன்னா பையன் வந்து ஒரு 4-5 கார் வாங்கி அதை ட்ராவல்ஸ் விட்டு ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருப்பார். 5-6 காரெல்லாம் வச்சு ஒரு ட்ராவல்ஸுக்கு அதிபதியாக இருப்பார். ஸோ அப்படி தான் இது வேலை செய்யும். அவங்க சர்க்கிளில் அதை விட ஒரு லெவலில் பெரிய லெவலில் வருவாங்க, அதுதான் விஷயம். அப்பா வந்து ஒரு வாடகை ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார் அப்படின்னா பையன் வந்து சொந்தமாக சுயமுயற்சியால் சம்பாதிச்சு இந்த மாதிரி பெரிய லெவலில் வருவாங்க. இப்போ அப்பா வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் அப்படின்னா பையன் வந்து பெரிய லெவலில் சிஎம் வரைக்கும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அந்த சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா. ஸோ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப, அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப இது எல்லாம் கொஞ்சம் மாறுபடும், அதுதான் விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு சந்திர தசையில் சுகம் அதிகரிக்கும், நிறைய துட்டு சேரும். ஃபினான்ஷியலி லேண்டு, ப்ராப்பர்ட்டிஸு, சொத்து சேர்க்கை, பெரிய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குகிற யோகம் டெஃபினட்டாக மேஷ ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த சந்திர தசையில் மேஷ லக்னக்காரங்களுக்கும். அதில் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து யார் மூலியமாக செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் மூலியமாக கொடுக்கும். நிறைய பேர் நம்மளையும் பார்த்துருப்போம், ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாங்க 30 வயசு வரைக்கும், ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க, சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, வண்டி வாங்கியிருப்பாங்க, எல்லாம் செட்டில் டவுன் ஆகியிருப்பாங்க.
ஒரு 4-5 வருஷத்துலேயே கல்யாணம் ஆன உடனே இன்னும் இவ்வளோ நாள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தா சும்மா வந்து டீக்கே வந்து நம்மகிட்ட காசு கேட்டிருப்பான், இன்றைக்கி என்னடானா இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டானே அப்படின்னு நினப்போம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா, கல்யாணம் பண்ணோம்னா அந்த பெண் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமேட்டு செல்வத்தை கொடுக்கும். குறிப்பாக அந்த சந்திர தசையில் கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு இந்த யோகம் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் பரணி பூரம் பூராடும் சுக்கரனுடைய நட்சத்திரம், அதே மாதிரி கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம், இந்த 6 நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவுடனே பெரிய ஆளாக வந்துடுவாங்க வாழ்க்கையில். ஏன்னா இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கல்யாண வயசில் கரெக்டாக வந்து இந்த சந்திர தசை வரும். பரணி பூரம் பூராடும் சுக்கரனுடைய நட்சத்திரம், ஸோ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கல்யாண வயசில் சந்திர தசை வரும். அஸ்வினி மகம் மூலம் மூணுமே கேதுவுடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சந்திர தசை ஆகிடும் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து இந்த 6 நட்சத்திரக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணவுன்னு டெஃபினட்டாக யோகம் உண்டு, அதில் டவுட்டே வேண்டாம். ஸோ எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர தசையோட மகிமை. சரிங்க, எனக்கு வந்து இந்த நட்சத்திரத்தில் ஏதோ நான் இப்படி பிறக்கலை, எனக்கு ஒரு 50-60 வயசில் தான் சந்திர தசை வருது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பையும் டெஃபினட்டாக கொடுக்கும், ஏதோ ஒரு பெண் மூலிமா செல்வத்தை கொடுக்கும். அப்போ எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 55 வயசோ 60 வயசோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் யார் இருக்கா, உங்கள் பசங்க இருப்பாங்க, உங்கள் பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அந்த மருமகம் அந்த ராசியில் உங்களுடைய வீடு வந்து செல்வம் செழிக்க ஆரம்பிச்சோம், நல்லா உங்கள் ஃபேமிலியை பிக்கப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சந்திர தசை எந்த வயசில் வந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு 35 வயசில் சந்திர தசை வருது, ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, சந்திர தசைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆனால் 35 வயசில் சந்திர தசை வருது. ஸோ அப்படின்னா வீட்டில் கல்யாண வயசில் யார் இருக்காங்க, உங்கள் கூட பிறந்தவங்க இருந்தால் கூட அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையும் சிறக்கும், அந்த பெண் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ சந்திர தசை வந்து பார்த்திங்கன்னா பெண் மூலிமா யோகம் டெஃபினட்டாக உண்டு. இல்லை எதுவும் இல்லை, எனக்கு 35 வயசு ஆகுதுங்க, என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, கல்யாணமும் எனக்கு ஆகிடுச்சு, என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறமேட்டு பிக்கப் ஆகிடுங்க. அந்த சந்திர தசையில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெண் வரணும், அந்த பெண் வந்ததுக்கப்புறமேட்டு பிக்கப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் சந்திர தசை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பொதுவாக எல்லோருக்கும். அடுத்தது இந்த மேஷத்துக்கு அப்புறம் விருச்சிகம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். பாக்யாதிபதினா 9 வீட்டு அதிபதி. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் சந்திர தசையில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக உருவாவாங்க. காரணம் என்ன அப்படின்னா பாக்யாதிபதி. பாக்யாதிபதினா என்னங்க அப்படின்னா, நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம எல்லாருமே நல்லதும் பண்ணியிருப்போம் கெட்டதும் பண்ணியிருப்போம், நல்லதுக்கேற்ப நல்ல பலன்களையும் கெட்டதுக்கேற்ப கெட்ட பலன்களையும் அனுபவிக்கிறோம். நம்ம நிறைய நல்லதும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நல்லது எல்லாமே பாக்யஸ்தானத்தில் சேரும், அதுதான் 9 இடம். ஸோ அந்த பாக்யாதிபதி விருச்சிகத்துக்கு சந்திரனாக வர்றதுனால சந்திர தசையில் நன்மைகளை அதிகப்படியாகவே அனுபவிப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்குது. சந்திரன்னா நீர் கிரகம், அது அந்த கடகம்னாலே நீர் ராசின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா என்ன, சந்திர தசை வந்தாலே ஜலதோஷம் கோல்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலும் இப்போ சந்திரன் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சந்திரன் வந்தாலே இந்த மாதிரி இருக்கும். உணவில் அதிகப்படியான ஆர்வம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க ஐயா அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திர தசையில் பார்த்திங்கன்னா கடலில் ஊறுற எல்லாத்தையும் பிடுங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடல் வாழ் மிருக என்ன சொல்கிறது உணவு பொருட்கள் சீ ஃபுட்டு இதெல்லாம் அதிகப்படியான நாட்டம், பொதுவாகவே உணவில் அதிகப்படியான நாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசையில் பல பேருக்கு வருது, சரிங்களா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்குள்ளே ஆரம்பிச்சு வச்சுட்டாலே சந்திர தசை இப்போ வருது, இப்போ எட்டி பார்க்குறாரு சந்திரன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் போகும். அடுத்தது ரிஷபராசி துலாம் ராசி.
ரிஷபராசி துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்ல யோகத்தை கொடுப்பார். ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டு அதிபதி. உங்கள் திடீர்னு வந்து ஒரு எண்ணம் வரும், ஒரு செயல் செய்வீங்க. ஒரு செயல் செய்யணுன்னாலே மூணாம் வீடு வேணும், செயலுக்கு முக்கியமான வீடு. ஒரு நல்ல செயல் செஞ்சால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அந்த செயலை செய்ய வைக்கிறது சந்திரன். ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் ஐடியா தோணுங்க. சந்திர தசையில் இப்படி பண்ணலாமே, எது எவ்வளோ நாள் சும்மா இருக்கும், எவ்வளோ நாள் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆகிடும், சொந்தமாக போகும். துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி சந்திரன். பத்தாம் வீட்டு அதிபதி தசை நடக்கும்போது ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, டைட்டாக வேலை இருக்கும். திடீர்னு ஒரு ஐடியா தோணும், நம்ம ஏன் இந்த இவங்கிட்ட போய் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளே ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், பிக்கப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே தூக்கி விடுறது சந்திரன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. சந்திரனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களோடையும் நல்ல உறவில் தான் சந்திரன் இருக்கும். பொதுவாக வந்து சந்திரன் வந்து குருவோட நட்பு, செவ்வாயோட நட்பு, சூரியனோட நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிரன் சனி புதனோடெல்லாம் அது வந்து பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சந்திரன் எந்த கிரகத்தோடையும் பகை பாராட்டுறதே கிடையாது. அது சந்திரன் இருக்கிற வீட்டை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சந்திரனுக்கு வந்து மூணு நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த மூணு நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா ஒன்று சுக்கிரனோட வீட்டில் இருக்கும், இன்னொன்று புதனோட வீட்டில் இருக்கும், இன்னொன்று சனியோட வீட்டில் இருக்கும். ரோகிணி வந்து ரிஷபத்தில், அஸ்தம் வந்து கன்னியில், திருவோணம் வந்து மகரத்தில், சனியோட வீடு. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட பகை கிரகங்களோட வீட்டில் தான் சந்திரனே இருக்கும் போய். ஸோ அப்படின்னா எப்படி பகையாகும், கண்டிப்பாக கிடையாது. சந்திரன் மட்டும்தான் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரங்களுக்கும் நன்மையை மட்டும் செய்வார். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெஷலு, ரொம்ப ஸ்பெஷலானவர் சந்திரன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், ரெண்டுமே புதனோட வீடு. புதனோட வீடுக்கு நன்மைகள் பெருசாக செய்ய மாட்டாரே அப்படின்னா அப்படி யதார்த்தம் பார்க்கும்போது வரதில்லை. பண்ணுறாரு, நிறைய நன்மைகள் பண்ணுறார். ஏன்னா மிதுனத்துக்கு பார்க்கும்போது தனக்காரகன் ரெண்டாம் வீட்டோட அதிபதியாக வர்றார் சந்திரன். ஸோ துட்டு நிறைய கொடுக்குறாரு மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு. சந்திர தசை வரும்போது பெரிய லெவலில் பண வருவாய், இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வேலைக்கு போகிறாங்களோ சம்பாதிக்கிறாங்களோ ஏதோ ஒரு ரூபத்தில் வருமானம் உண்டுங்க, அந்த மாதிரி நல்லா வரும். கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு லாபஸ்தான அதிபதி, லாபாதிபதி 11 வீட்டு அதிபதி. இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சந்திர தசையை தவிர வேறு எதுவுமே அந்த லெவலுக்கு யோகத்தை செய்யாது. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தசை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசை தான். ஏன்னா லாபாதிபதி சந்திர தசையில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் மட்டும்தான் டெஃபினட்டாக. ஸோ அதுக்கேற்ப முயற்சி எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு டெஃபினட்டாக வர முடியும். ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்தது கடகராசி கடக லக்னக்காரங்க, உங்கள் ராசி அதிபதியே சந்திரன் தான், உங்கள் லக்னாதிபதியே சந்திரன் தான். ஸோ அதனால் இந்த கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கெல்லாம் சந்திர தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ தான் நிறைய முயற்சிகள் போடணுன்ற எண்ணமே உதிக்கும். அந்த எண்ணம் உதிச்சா சும்மா இருக்க முடியுமா, இருக்க மாட்டீங்க, ஏதாவது பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகிடும், தூக்கி விடுவார் சந்திரன். சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும், 12 வீட்டு அதிபதிங்க எங்களுக்கு அப்படின்னா, 12 வீட்டு அதிபதி அப்படின்னாலே எல்லாமே கெடுதல் மட்டுமே கிடையாது, நன்மைகளும் அந்த 12 வீட்லேயே இருக்கு. ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார், எங்கேயாவது வெளியூர் இல்லை வெளிநாடு போகிற யோகத்தை கொடுப்பார். அதை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பெரிய லெவலில் பொருள் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் செலவையும் கொடுக்க தான் செய்வார். ஏன்னா 12 வீட்டு அதிபதி இல்லை, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடுவார். வரவு வரும் செலவாகும், வரும் செலவாகும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செலவு பண்ண பண்ண இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய தசையில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வருமானம் வரும். நீங்கள் செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நான் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வருமானம் கட் ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். திருப்பி கையில் இருக்க காசெல்லாம் செலவாகிற வரைக்கும் வருமானம் வராது, செலவானதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வருமானம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திர தசை இருக்கும். அப்புறம் குருவுடைய வீட்டுக்கு எப்படிங்க இருக்கும்,
தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கும் மீன ராசிக்காரங்களுக்கும், மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கும் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன். அஷ்டமாதிபதினா கொஞ்சமாக கஷ்டத்தை கொடுக்கும். அவர் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு கொடுக்குறாரு. கஷ்டம் வந்து பொருளாதார ரீதியாக இருக்கிறதில்ல, ஃபினான்ஷியலி ஓகே தான், ஆனால் மென்டலி டிப்ரெஷன் அதிகம் கொடுப்பார். ஏன்னா சந்திரனாலே வந்து பார்த்திங்கன்னா மனோகாரகன், மனசு. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம தினமும் வந்து டிவிலலாம் பார்க்குறோம் இல்லையா, ராசி பலன் பார்க்கும்போது இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கு வரும், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் வரும். அந்த சந்திராஷ்டமம் வரும்போது கவனமாக இருங்க, கொஞ்சம் வந்து வெளியில் போகும்போது பார்த்து போங்க, ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா மனசு வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டெடியாக இருக்காது, நம்ம வந்து குழப்பத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சந்திராஷ்டமும் இருக்கும். இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திரன் எட்டில் இருந்து தசையை நடத்தும் போது, அதாவது எட்டாம் வீடு தான், அஷ்டமாதிபதி தான் சந்திரன். அப்படி இப்போ நடத்தும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பத்து வருடமே சந்திராஷ்டமத்தோட எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியலி நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் மனசு வந்து நிலையாக இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக மெடிடேஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா மனசில் வந்து எண்ணங்கள் மோதிக்கிட்டே இருக்கும், அலை மோதிக்கிட்டே இருக்கும். காலைல ஒரு மாதிரி இருப்போம், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்போம், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும். எந்த முடிவு எடுக்கிறதுன்னு நமக்கே புரியாது. கூட அவங்க இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. ஸோ தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க மட்டும் சந்திர தசையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், முடிவுகள் எடுக்கிற விஷயத்தில் குறிப்பாக. ஸோ மனசில் தான் வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும், அந்த மாதிரி போகும். மீனராசி மீன லக்னக்காரங்க, அது இன்னொரு குருவோட வீடு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணியன்னா என்னங்க, நம்ம முற்பிறவியில் செஞ்ச நல்ல பலன்கள் தீய பலன்கள் ரெண்டுமே கலந்தது. ஸோ அந்த நல்ல பலன்கள் அதிகப்படியாகவே சந்திர தசையில் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் குரு சிறந்த நட்பு கிரகங்கள். ஸோ அப்படின்றதுனால டெஃபினட்டாக நல்லது நடக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல யோகத்தை கொடுப்போம். சனியோட வீடு கடைசியாக, இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் எப்படிங்க இருக்கும், மகர ராசிக்காரங்களுக்கும் மகர லக்னக்காரங்களுக்கும், கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி, ஆப்போசிட் பார்ட்னரால் யோகம் உண்டு. யாராவது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணைவர் துணைவியாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக நல்ல யோகத்தை கொடுப்பார். அவங்க பேச்சை நீங்கள் கேட்டிங்கனாலே போதும், உங்கள் பார்ட்னர் பேச்சை கேட்டிங்கனாலே சந்திர தசையில் யோகமான பலன்களை டெஃபினட்டாக அனுபவிக்க முடியும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சொந்தமாக மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் மூலியமாக நல்லது நடக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை, சொந்தமாக நல்லா போகும். அதுக்கு அடுத்தது கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி கடகம், அந்த சந்திரன் உருவம். ஸோ ஆறாம் வீட்டு அதிபதியாக வர்றதுனால ஏதாவது கெடுத்துருவார அப்படின்னா, பணம் எந்த ரூபத்தில் வருது அப்படின்றது முக்கியம். பணம் வரும், எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னா கடன் வாங்கலாம். நீங்கள் கடன் லோன் ஏதாவது போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி முன்னுக்கு வர்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு லோன் வாங்கிட்டு ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் போயிடுறது. அந்த மாதிரி மோஸ்ட்லி பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு ஊரை விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து கும்பராசியாக இருந்து சந்திர தசையில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திரன் தான் சொன்னானே கடல் அளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படின்னா நீங்கள் லோனும் எவ்வளோ பெருசாக வேணாலும் வாங்கலாம், கொடுப்பாங்க, அது திருப்பி கட்டுறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும், கடன் மூலமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஏதாவது சேவை செய்கிறது மூலமா பண வருமானம் உண்டு. ஸோ இந்த மாதிரி தான் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு சந்திர தசை அந்த பத்து வருட காலம் இருக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.